ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை பத்தலைன்னா டென்ஷன் தான். வடா தும் தும் பூசாரி பண்ணியா ஸோ காய்ஸ், இங்கே ஒரு செடி நட்டாச்சு பார்க்கலாம். அந்த இடத்துல தான் கீழே தான் இருக்கு. என்ன அப்படியே அதோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேப்ப செடி கிடச்சிச்சு. ஏன்னா எங்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. எனக்கு கடைசியாக தான் இது கிடச்சிச்சு. பாய். ஆ சரி, மக்களே வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டோம். சித்திக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். நேற்று ஃபுல்லாக ராமேஸ்வரம் சுற்றியாச்சு. அந்த இடத்தோட பேர் அறியமானா அப்படின்னு தான் நினை, அறியமானா இல்லை வேறு ஏதோ ஒரு பேர், தப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ நாங்கள் கிளம்பி வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இங்கேருந்து இன்றைக்கி டாஸ்க் என்னென்னா மதுரை போகணும். மதுரை இல்லை கோயம்புத்தூர், இது ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும். அப்படி ஓவர் நைட் ஆயிடுச்சுன்னா மதுரையிலே ஸ்டே பண்ணலாம், இல்லைன்னா கோயம்புத்தூர் போகிற மாதிரி அப்படி வண்டி கிடச்சிருச்சுன்னா அப்போ கோயம்புத்தூர் போயிடலாம். ஸோ வண்டி கிடச்சதுன்னா அப்படி வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ ஸ்கேல் மக்களே, அடுத்த லிஃப்ட் கிடைச்சிருச்சு. இங்க இருந்து பரமக்குடி வரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர்னா? பரமக்குடி 100 இருக்குமா? ஓகே, 100 கிலோமீட்டர் லிஃப்ட் கிடைச்சிருச்சு. அண்ணா உங்க பேரு என்ன? வெங்கடேஷா. சூப்பர்ண்ணா. சத்திரக்குடி பொகுலூர் அந்த இடத்துல தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ள ஒரு டோல்கிட்ட தான் நிற்கிறோம் இருக்கோம். இப்போ ஒரு வண்டி நின்றுச்சு. அந்த அண்ணன் கேட்டால், அந்த அண்ணன் பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த வண்டி எடுத்துட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, அந்த அண்ணன் மதித்து லிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. சாரி நான் அதெல்லாம் பார்க்கல. ஸோ காய்ஸ், இனிமேல் தான் அஸ்லி ஜர்னியே பாக்கி இருக்குது. நம்ம ஜர்னியோட 1.1% கூட இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஸ்டார்டட் வாயிலாக காஞ்சி போச்சு. ஸோ அந்த இடத்தோட பேர் டோல்கேட்டோட பேரை மறந்துட்டேன். ஸோ அந்த அண்ணன் நல்லா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்தாங்க. அவங்க பரமக்குடி உள்ளே போகிறாங்களாம். அந்த அண்ணன் சொன்னாங்க இங்கனக்குள்ளே இறங்கிருங்க, இங்கேருந்து நிறையா வண்டி வந்துடும். ஸோ இங்கேருந்தே போயிடலாம், அவங்களுக்கு பெட்டராக ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இங்கனக்குள்ளே இறங்கிட்டோம், பார்க்கலாம் அடுத்து யார் லிஃப்ட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம எப்படியும் மதுரை இல்லைன்னா அது பேர் என்ன, கோயம்புத்தூர். இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்த ரீச் பண்ணி ஆகணும். அப்படி நம்ம மதுரை ஜல்தியே போயிட்டோம்னா கோயம்புத்தூருக்கு வண்டியில் ஏதாவது கடை லிஃப்ட் கிடச்சா கிளம்பிடுவோம். இல்லைன்னா மதுரையிலே இன்றைக்கி இருந்துட்டு நாளைக்கு கோயம்புத்தூர் கிளம்பலாம். வேறு வண்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். அப்படியே வண்டி லிஃப்ட் கிடச்ச உடனே கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி காடி மே கோய் ஹே லக்ஷ்மி.
மல்டி மாரானே இஸ் ஆல்ரெடி பரா गाइस அந்த டோல் கேட் தாண்டி இன்னொரு லிஃப்ட் கிடைச்சிருச்சு 40 கிலோமீட்டர் இருக்கு அண்ணா உங்க பேரு என் பேர் திருமலை திருமலை அண்ணா நம்மள கூட்டி போறாங்க ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி விட்டுருவாங்க அதுக்கு அடுத்து அங்க இருந்து நம்ம மதுரைக்கு ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் गाइस அடுத்த லிஃப்ட்க்கா இங்கனக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ணா அண்ணா ஒரு அங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் முன்னாடி வந்து இறக்கி விட்டுருக்காங்க இங்க இருந்து மதுரை வந்து 55 59 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் வேற வண்டிக்காக வெயிட் பண்றோம் சந்தீப் லிஃப்ட் கேக்குற போர்டு வச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க யார் இது வரைக்கும் நிக்கல ரொம்ப டைம் ஆகல ஒரு 5 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும் அதுக்கடையில வந்து அந்த அண்ணா வண்டியிலே நாங்க வந்து லிஃப்ட் போர்டு வந்து அப்படியே வச்சிட்டோம் அவங்க கடையில் வண்டியிலே வச்சுட்டு போயிட்டோமா நாங்கள் பாட்டில் கீழே டகடகடன்னு இறங்கிட்டு கீழே வந்துட்டோம் அப்புறம் பார்த்தா லிஃப்ட்டு போர்டு வந்து காணோம் அப்போ தான் பார்த்தா அந்த அண்ணன் வண்டியிலே விட்டுட்டோம் அப்புறம் இங்கே ஒரு தம்பி நின்றான் அந்த தம்பியை முன்னாடி கூப்பிட்டு போனோம் ஆனால் அந்த அண்ணனை காணோம் அந்த அண்ணனே திருப்பி வந்து அந்த போர்டை கொடுத்துட்டு இப்போ போனாங்க ஸோ அந்த அண்ணனுக்கு தேங்க்ஸ்ண்ணா திரும்பி ஏன்னா அந்த போர்டு இல்லாமல் வந்து கை காட்டினா யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க போர்டு இருந்தால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஸோ போர்டை திருப்பி வந்து கொடுத்தாங்க அந்த அண்ணன் ஸோ அந்த அண்ணனுக்கு இந்த இடத்துல தான் வேலை அதனால அந்த அண்ணன் ஜல்தியாக வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அண்ணா தேங்க்ஸ் ஒன் மோர் டைம் அண்ட் சந்தீப் நின்றுக்கிட்டு இருக்கான் லிஃப்டே ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன வண்டி வருதுன்னு அது வரைக்கும் அப்படியே லைனில் சாரி அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுறேன் ஹலோ கைஸ் 2 மணி நேரம் கிடச்சி அடுத்த லிஃப்ட் கிடச்சிருக்கு கொஞ்சம் தூரம் தான் மானாமதுரை வரைக்கும் விடுவாங்க நான் அங்கேருந்து மதுரைக்கு வந்து 35 கிலோமீட்ரு பேர் என்னன்னா அருண் அருண் தேங்க்ஸ்ண்ணா இது எந்த இடம் மானாமதுரை ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மானாமதுரையில் இருக்கிறோம் நான் இங்கேருந்து மதுரை பக்கம்தான்னு சொன்னாங்க அண்ட் இன்னொரு லிஃப்ட் கிடச்சா அதுவும் சிம்பிளாக முடிஞ்சிடும் அண்ட் இப்போ என்ன மெயின் மேட்ருனா தண்ணி இல்லை இன்னும் சாப்பிடல அதனால் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது இந்த ஒரு மாதிரி ஃபீல் ஆனாவே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தண்ணியை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் தண்ணி கிடச்சிட்டா கூட ஓகே பாட்டிலில் வாங்கி வச்சுருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் தண்ணி வாங்கிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஆனால் நிப்பாட்டின எந்த கடலையும் வந்து இல்லை அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணி அப்படியே மறந்துட்டோம் ஸோ இப்போ மானாமதுரை பாப்போம் இதுக்கடுத்து யார் லிஃப்ட் கொடுக்குறாருன்னு ஹைவேஸ் அந்த சைடில் இருக்குது ஸோ அப்படியே அங்கே ஜம்ப் ஆகி போயிடும் போக்கட் போக்கட் ஸோ அந்த சைடு ஹைவே அப்படியே அங்கிட்டு போயிடலாம் இங்கிட்டருந்து வர்ற வண்டி ஜல்தியோ ஜல்தியோ ஜல்தி ஒரு நிமிஷம் பாட்டி அது குடிக்கிற தண்ணியா அதில் இல்லையா தண்ணி சரி சரி பானி நீ ஸோ காய்ஸ் சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் தண்ணியும் கிடச்சிருச்சு அண்ட் சாப்பிட கோயில் பிரசாதம் பொங்கலும் கிடச்சிருச்சு இந்த அக்கா நான் பொங்கல் கொடுத்தாங்க அண்ட் இங்கே இருக்க பொங்கல் चलते चलते रोड क्रॉस किए मंदिर आया मंदिर के सामने भगवान का प्रसाद मिला और खाते हैं भगवान इसी रास्ते भर में देते रहेंगे और जाने के लिए तो ट्रेन फ्लाइट या फिर ऐसे डायरेक्ट बस से हम लोग जा सकते हैं पर ये जो पैदल चलना लिफ्ट लेना और हर एक स्टेट के आदमी लोग से मिलने का अलग ही मज़ा है ब्रो सो इन द कोयल लर्ंड क्रॉस ஆகும் போது நம்ம இப்பதான் வேண்டிட்டு போறோம் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லைன்னு அண்ட் டக்குன்னு கடவுள் கொடுக்குற மாதிரி பிரசாதம் அப்படியே கைக்கு வந்துருச்சு ஸோ இதுதான் முனீஸ்வரர் கோயில் அண்ட் நீங்களும் வேண்டிக்கிங்க நானும் ட்ரிப்பில் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன்
ஸோ காய்ஸ், மானா மதுரையில் இருக்கோம். அண்ட் இங்கேருந்து ஒரு கடை வந்துருச்சு. அந்த கடையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு அப்படியே கிளம்புவோம். தண்ணி பாட்டில் மட்டும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. தண்ணி இல்லைன்னா என்ன நடக்குன்னு பார்த்து தெரியும். வண்டியில் வரும்போது அப்படியே ஒரு ஜட்கா சக்கர் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. மயக்கம் வர்ற மாதிரி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. கடவுள் சொல்லி முடிக்கலை. அதுக்குள்ளே தண்ணி, பொங்கல், காட் கிரேட். கடவுள் பக்தி இருக்கு. கடவுள் பக்தி இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லாம் கடவுள். ஸோ தன்னையும் நம்புங்க, கடவுளையும் நம்புங்க. இதுதான் நம்மளோட மோட்டிவ். ஏன்னா ப்ரெசென்ட் ஆஃப் எனக்கு டக்குன்னு வந்து வந்தனால சொல்கிறேன். ஸோ கடையில் எதுனா சாப்பிட்டு இதுக்கடி திரும்பி லிஃப்ட்டு கேட்போம். இப்போக்கின்னு இருக்கிறது மானாமதுரை. ஸோ காய்ஸ், மானாமதுரையிலேருந்து இன்னும் லிஃப்ட்டு கிடைக்கல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்றாச்சு. மணி 4 ஆகப்போகுது. நாங்கள் 1:30 இந்த இடத்துக்கு வந்தோம். அண்ட் இன்னுமே லிஃப்ட்டு கிடைக்கல. வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சந்தீப் லிஃப்ட்டு போட காமிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்னும் எதுவும் ஆகலை. அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஓகே, கிடைச்சிருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சந்தீப் ரொம்ப டென்ஷன். ரொம்ப நேரம் போர்டை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கேண்ணா. அதனால் சந்தீப் முகத்தை காட்டுறேன். முகத்தை பார்த்தா ஆ ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை பத்தலைன்னா டென்ஷன் தான். இப்போ பொறுமையாக இருப்போம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பார்க்கலாம். யார் லிஃப்ட்டு கொடுக்குறாங்க? 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பிடல. இங்கே எந்த கடையிலையும் சாப்பாடு இல்லை. மதுரைக்கு போனால் தான் எதா ஆகும். முன்னாடி ஒரு கடை இருக்குது, அங்கே தான் தேங்காய் பூ வாங்கணும். அது கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம், கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. ஆனால் இன்னும் சாப்பிடல. 4:00 ஆயிடுச்சு. பார்க்கலாம் யார் வர்றா கூப்பிட்டு போகிறதுக்குன்னு. இங்கே எதுவும் டோல்கேட் வர இல்லையா? அதுதான் பிரச்சனை. வண்டி எதுவும் நிற்க மாட்டுது. ஃபுல் சார்ஜில் வராங்களா? அதே ஸ்பீடில் போயிடுறாங்க. பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஒரு அளவுக்கு மேலே லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம முன்னாடி இடம் இருக்குது. ஸோ அங்கே டென்ட்டு வச்சு படுத்துடலான்னு நானும் சந்திப்பும் யோசிச்சுருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குது. காய்ஸ், லிஃப்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ தான் கிடச்சிச்சு. இப்போ தான் அந்த அண்ணன்ட்ட பேசியிருந்தேன். அவன் சொன்னாங்க கொஞ்சம் லேட் ஆகும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இருக்கட்டும்ண்ணா. கிடச்சிருச்சு. அப்புறம் தெரியாதா? ஆ, அவனுக்கு தெரியாதுண்ணே. அவன் வந்து யூபி, உத்தரப்பிரதேஷ். நீங்க சொந்த அந்த மாதிரி தான். ஸோ காய்ஸ், நாங்கள் சாப்பிட்லன்னு சொல்லுவோம். அந்த அண்ணன் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக வண்டியை சைடு பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க காய்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அது சாப்பிட்டுக்கிட்டு தான் போனோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. பட் அண்ணன் வந்து ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் போட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் தான் ஜங்ஷனை விசாரிச்சு. மீனாட்சியம்மன் கோயிலேருந்து ஜங்ஷன் வந்து 3/4 கிலோமீட்டர் தான். நடந்து ஜங்ஷனுக்கு நீங்கள் 8 மணிக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 3 மணிக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? கீழே மாரட் வீதி. சரிண்ணே, நாங்கள் போய் பார்க்குறோம். அப்படி கிடச்சா ஓகே. ஓகே, நீங்கள் பாருங்கள், எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வண்டி வந்து ஒன்றும் தோது இல்லைன்னா ரொம்ப நடக்க தேவையில்லை. பேசாமல் இங்கேயே வந்துடுங்க. அவங்க ஒரு 9 மணிக்கு
கூட்டி கொண்டு 9 மணியாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும், கொண்டு வந்துட்டு பார்ப்பேன், அது செட் ஆகலைன்னா நானே கிளம்பிடுவேன். சரி, அதில் முக்கியத்துவம் கொடுத்து நிற்க மாட்டேங்க. ஒரு 9:30 மணிக்கு இதே நானே போவேன். எனக்கு ஒரு மூடை வெங்காயம் எடுக்க போனோம், வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுக்கல, ஒரு மூடை எடுக்க போவேன். அப்போ தான் நாளைக்கு வியாபாரமாக அது நல்லா பாருங்கள. அதனால நீ எதையும் யோசிக்க வேணா, நீங்க வந்து போனீங்க ஆனா வந்து ரொம்ப லாங் போகாதியா, வேஸ்டா போய் அலையாதீங்க. நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், ரெண்டு வாய்ப்பு கிடைக்காத. ஓகேயா? ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா, மதுரை சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். அந்த அண்ணன் நம்மளை வந்து ரொம்பனா ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இவ்வளோ யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கூட தெரில, உண்மையிலே ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து என்எச்சுக்காக போகிறோம், ஹைவே தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் ஒரு இடத்துல ஹைவே வருது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி கிடைக்கலன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம மதுரையில் தான் இருக்கோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ காய்ஸ், இன்றைக்கி நைட்டு மதுரையில் தான் நிற்கணும் இருக்கு. எங்களுக்கு ஹைவே போகிற வழி ரொம்ப தூரத்தில் இருக்குது இங்கேருந்து. நாங்கள் எவ்வளோ முடியுதோ ஒய்த்தோ எங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வரைக்கும் நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு அங்கனக்குள்ளே ஸ்டே பண்ணுறதா தான் இப்போக்கின ஐடியா. இன்றைக்கி வந்து மதுரையை தாண்ட முடியாது கண்டிப்பாக. ஸோ நாளை காலையில் ஜல்தி எழுந்திரிச்சு எந்த வண்டி போதோ அதிலிருந்து கிளம்பலான்னு சொல்லி யோசிச்சுருக்கோம். இப்போ எங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து போகிறோம். அண்ட் எங்கே டென்ட் போடலான்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கோம், அண்ட் முடிஞ்ச லெவலுக்கு போவோம். அண்ட் அதுக்கு மேலே முடியலைன்னா, அது முடிஞ்ச லெவலுக்கு போயிட்டு அதுக்கு மேலே வந்து அங்கனக்குள்ளேயே இருக்கிறதா தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ டென்ட்டு திறக்கிற மாதிரி வந்தால் டென்ட்டு திறந்துடலாம், அப்படி இல்லை அது நடக்காதுன்னா பார்த்துக்கலாம். வந்து படுக்கிறதுக்கு தான் இடம் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கனக்குள்ளே சேஃபாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்துட்டு அங்கேயே இருந்துடலாம். ஸோ நீ எங்கன்னா ஒரு சேஃபான இடத்துக்கு போனோன்னு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன்.